வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எஸ்எஸ் ஹெல்த்கேர் சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை பற்றி தான் பேச போகிறோம். என்னென்னா, டாக்டர் குழந்தைய வந்து திருப்பி மல்லாக்க தூங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மல்லாக்க போட்டு உட்கார வச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இதற்கான முக்கியமான முத்தாய்ப்பு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1980களில் சடன் இன்ஃபென்ட் டெத் சின்ரோம், சிட்ஸ், எஸ்ஐடிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகம் பூரா பிரபலமாக பேசப்பட்டிருந்த விஷயம். எதுக்காக இந்த சிட்ஸை பத்தி பேசினாங்க அப்படின்னா, நல்லா இருக்க குழந்தைங்களாம் திடீர்னு வீட்டில் தூங்கிட்டு இருக்க போய் இறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இறக்க ஆரம்பிக்கிற குழந்தைங்களை வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் பார்க்குறப்போ, ஏன் குழந்தைங்க இறந்தாங்க அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கிறப்போ, இந்த மாதிரி படுக்க வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி படுக்க வைக்கக்கூடிய குழந்தைங்களில் மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த குழந்தைய பார்க்குற மாதிரி தெரியுதும், மூச்சு அடைச்சி இந்த மாதிரி குழந்தைங்க வந்து திரும்ப படுக்க முடியாமல் உயிரிழந்துடுறாங்க. ஸோ இதுதான் சிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறமா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. குழந்தைங்களை பொதுவாகவே மல்லாக்க தூங்க வைக்கக்கூடாது. 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் குழந்தைங்கள நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, குழந்தைங்க வந்து எப்போ வந்து குப்புற விழ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த ஸ்டேஜில் அவங்களாவே, நீங்கள் நார்மலாக இப்படி படுக்க வச்சிங்கன்னா கூட அவங்களாவே திரும்பி இந்த மாதிரி படுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி படுக்கிறது வந்து தானாக குப்புற விழக்கூடிய குழந்தைகள் படுக்கிறதுல தவறு எதுவும் கிடையாது, அதில் எதுவும் ப்ராப்ளமும் வராது. அந்த குழந்தைங்கள் நீங்கள் மறுபடியும் திருப்பி படுக்க வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட மறுபடியும் இதே மாதிரி வந்து படுத்துருவாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னா, நிறைய தாய்மார்கள் எல்லா வீடியோலையுமே எங்கிட்ட கேட்டிருக்க ஒரு விஷயம், டம்மி டைம் அப்படின்னா என்ன சார், டம்மி டைம் கட்டாயம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குழந்தை எப்போ டம்மி டைம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது, இதில் என்னுடைய ஒப்பீனியன்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நான் ஃபுல்லாக அறிவியல் ஆராய்ச்சிகளோட பேக்கிங்கோட ஃபுல்லாக சொல்லிடுறேன். மொதல் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டம்மி டைம்ன்றது குழந்தைங்க வந்து வயிற்றில் படுக்க வைக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு. ஸோ ஒரு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சு 1 ஹவர் வரைக்கும் குழந்தைங்கள வந்து வயிற்றில் படுக்க வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களாவே திரும்பி வந்து படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் அவங்களை நேராக படுக்க வைக்க முடியாது. ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு மாதம் ஆகுது, 1.5 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ டம்மி டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைய ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நார்மலாக தூக்கிட்டு போய் இந்த மாதிரி படுக்க வச்சிங்கன்னா போதும். இந்த டம்மி டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம சூப்பர்விஷனில் தான் குழந்தை இருக்கணும். குழந்தைய அன்சூப்பர்வைஸ்ட், அதாவது கண் பார்வைக்கு தொலைவாக நம்ம டம்மி டைமில் படுக்க வைக்கவே கூடாது. இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, குழந்தை பால் குடித்த பிறகு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா டம்மி டைம் பண்ணுறது நல்லது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் குடிக்கையில் குழந்தை வந்து சாதாரணமாக வாந்தி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புறையேறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறதுனால 1 மணி நேரம் கழிச்சு தான் டம்மி டைம் பண்ண சொல்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 நிமிஷத்தில் ஆரம்பித்து ஒரு குழந்தைக்கு காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு போக போக கிராஜுவலாக டைமை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ரொட்டீனே தவிர இதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனமாக பார்க்கணும். குழந்தைக்கு எதனால் பயன் அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிச்சிங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம், இந்த மாதிரி குழந்தைய படுக்க வைக்கிறதுனால குழந்தையோட தோள்பட்டை, ஓகேங்களா, இந்த ஆர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை, கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு யோகா மாதிரின்னு கூட சொல்லலாம். குழந்தை படுத்துட்டு தலையை எப்படி தூக்குறப்போ, கழுத்தை எப்படி தூக்குறப்போ பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகக்கூடிய குழந்தையோட தசைகள் பிற்காலத்தில், அறிவியல் ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டம்மி டைம் கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் அந்த குழந்தைங்க வந்து மோட்டர் ஸ்கில்னு சொல்லக்கூடிய நகரக்கூடிய விஷயங்களில், கோஆர்டினேஷன் சொல்லக்கூடிய ஒரு திறன் செயல்பாடில் குழந்தைங்க பெட்டராக இருக்காங்க அப்படின்றது அறிவியல் ஆராய்ச்சி. ஸோ டம்மி டைம் பண்ணால என்ன பெனிஃபிட் இருக்குன்றது உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்று வலி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டம்மி டைம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் தானாகவே அமைதியாக ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னொரு விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எங்கிட்ட கூட்டிகிட்டு வரப்போ கழுத்து தலைப்பகுதி இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு கூட்டிகிட்டு வருவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க எப்போவுமே இந்த மாதிரியே படுத்துட்ருக்குது. ஸோ இப்படி படுத்துட்டு இருக்க குழந்தைங்களுக்கு டம்மி டைமே கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பின்பகுதி கட்டாயம் ஃப்ளாட்டாக தான் ஆகும். ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. டம்மி டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கழுத்து பகுதி ஃப்ளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவலை இந்த மாதிரி சுருட்டிட்டு உங்கள் வீட்டில் அழகாக குழந்தை தூங்குறப்போ கழுத்து பகுதியில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா, குழந்தைக்கு கீழே இருக்கக்கூடிய இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடைவேளையை நீங்கள் அதிகமாக்கலாம். அதனால் குழந்தை வந்து மண்டையை கீழே வச்சு வச்சு ஃப்ளாட் ஆகாமல் இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டம்மி டைம் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்குறப்போ எப்படியெல்லாம் டம்மி டைம் கொடுக்கலான்றது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. மொதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சாதாரணமாகவே உங்கள் கண் பார்வையில் குழந்தைய நீங்கள் இப்படி படுக்க வைக்கிறது மிக நல்லது. குழந்தை கழுத்து தூக்கக்கூடிய தன்மை வந்த பிறகு டம்மி டைம் பண்ணுறது இன்னுமே சிறப்பு.
ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டம்மி டைம் பண்ணுறப்போ சில குழந்தைங்களால கழுத்து சரியாக தூக்க முடியலன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி சார் டம்மி டைம் கொடுக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டவல் இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு குழந்தையோட செஸ்ட் பார்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இது ரொம்ப அழகாக வரும். நிஜமாகவே ஒரு குழந்தைங்க இருந்துச்சுன்னா கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக தலையை எப்படி தூக்கி பார்ப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு டவல் ரோலை வந்து அவங்க நெஞ்சுக்கூட்டுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா குழந்தைக்கு இதமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ எனக்கு டம்மி டைம் கொடுக்க பயமாக இருக்குது சார், குழந்தைய வேறு எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சாதாரணம். பால், தாய்ப்பால் புகட்டக்கூடிய தாய்மார்கள் குழந்தைய என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்க நெஞ்சு மேலே இப்படி அழகாக படுக்க வச்சுட்டு பின்னாடி இப்படி சாஞ்சிக்கலாம். அவங்க சாஞ்சி இப்படி படுக்கிறதுனால குழந்தையோட வயிறு மற்றும் நெஞ்சு பகுதி மேலே அமுங்கிறதுனால குழந்தையே அடிக்கடி தலையை தூக்கி நம்மளுடைய ஃபேஸ் எப்படி பார்க்கும், இந்த மாதிரி பார்க்கறதுனால குழந்தையோட ஐ டு ஐ இன்ட்ராக்ஷன் மட்டும் இல்லாமல் குழந்தை ரொம்ப அழகாக இந்த தோள்பட்ட கழுத்து மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது டம்மி டைம்க்கான இன்னொரு விஷயம். கொஞ்சம் குழந்தை பெருசாயிட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக, குழந்தைய நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ப்ளே மேட்டோ அல்லது ஒரு சின்ன மெத்தையோ அதில் இப்படி படுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சுற்றி போகையில் குழந்தை அழகாக உங்களை சுற்றி சுற்றி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த டம்மி டைம் பண்ணுறதுல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, பயப்படாமல் உலகத்தில் இருக்க எந்த மூலையில் இருக்கக்கூடிய தாய்மார்களாக இருந்தாலும் தயவு செய்து இந்த டம்மி டைம் பண்ணுறது வந்து ஒரு புது விஷயமாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே இன்றைக்கி நீங்கள் செயல்படுத்தலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் குழந்தைக்கு கொடுத்த ஒரு மணி நேரம் கழித்து தான் டம்மி டைம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் வயிற்றில் படுக்க வைக்கலாம், 3-4 இன்டர்வல் வரைக்கும் படுக்க வைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டவல் ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா கழுத்துக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நெஞ்சிலே சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது, டம்மி டைம் பண்ணுறதுனால குழந்தைகளோட பிற்காலத்தில் வரக்கூடிய கோஆர்டினேஷன் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் நம்ம குழந்தைக்கு தேவையான மோட்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தசைகளோட செயல்பாடு மற்றும் திறனுமே டம்மி டைம் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூடுதலாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த நம்ம எவ்வளோ அழகாக நம்மளுடைய தின ஆக்டிவிட்டீஸில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு எவ்வளோ ஏதுவாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோவில் ஒரு சின்ன பதிவு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ டம்மி டைமை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடோட புது விஷயமாக இருந்தாலும் பழைய விஷயமாக இருந்தாலும் உங்ககிட்ட கட்டாயமாக பகிர்றதுக்கு திரும்ப வருவேன் நம்பிக்கையோட விடைபெறப்போவது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.